हलो फ्रेंड्स वेलकम टू शाह समियल इन्नैक्कु नम्ब रेंडे निमिषत्तुल सूपरान ईसियान और चट्नी रेसिपी दांग पाक्कपोरोम इंद चट्नी वंदु रोम्ब सीक्रम केट्टु पोगादु नींगे ओरु वारम वरैक्कु इदु फ्रिज्ल वच्चु यूस पण्णलाम रेंडु नाल वरैक्कु नींगे वेलियिल कूड इदै वच्चु यूस पण्णलाम एन्ना अव्वलो सूपरा इरुक्कुम पत्तु इड्ली कूड इंद चट्नीक्कु पत्तवे पत्तादु नम्ब रेसिपिक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडि नींगे इन्नुम शाह समियलुक्कु सब्स्क्राइब सेय्यलैना रेड कलर सब्स्क्राइब बटनै प्रेस पण्णिडुंग पक्कत्तुल इरुक्कुर बेल ஐகானையும் प्रेस பண்ணிடுங்க உடனுக்குட நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேங்க ரெண்டு முழு பூண்டையும் எடுத்து நல்லா உரிச்சிக்கோங்க உரிச்சிட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு தக்காளி போதும் இப்போ ஒரு பேனில் நாலு தேக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க அதில் நாலு வரகு மிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேன் வறுத்தினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் நம்ம பூண்டு உரித்து வச்சுருந்தோம் அது ஒரு தக்காளி அந்த வறுத்த வரமிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் பாருங்க நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு நல்லா அரைச்சாச்சு இப்போ அதே எண்ணெயில் ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அந்த வரமிளகாய் வறுத்தோம் இல்லையா அதே எண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியும் இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் நீங்கள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோ அதிகமாக அந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நல்லா இந்த எண்ணெய் எல்லாமே அந்த சட்னி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட இட்லியோட இந்த சூப்பரான பூண்டு சட்னியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசத்தலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை உங்கள் ஃபீட்பேக்கில் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் ஷாசமில்க்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்